இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்கா ஆர் கோல்டாக இருக்கா. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் வந்து மெஷர் பண்ணுறது அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ, அந்த ஹாட்டாக இருக்குது ஆனால் ஹாட்டாக இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் இருக்கணும்ல, அதை வந்து மெஷர் பண்ணுறது அது யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்குது, அந்த கோல்ட்னஸ் அந்த ஆப்ஜெக்டோட கோல்ட்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு எதாவது யூஸ் பண்ணுறோம், அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், ஆர் கெல்வின் ஃபுல் ஃபார்ம்ல எழுதுனா ஆர் என்ன பண்ணலாம், கெல்வின் ஃபுல் ஃபார்ம் எழுதும்போது அந்த கே வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் கெல்வின்னா என்ன அப்படின்னா ஒன் டிவைடட் பை 273.16. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன அர்த்தம்னா இந்த சேச்சுரேட்டட் வாட்டர் வந்து இப்போ இருக்கும், வாட்டர் வெப்பர் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும், அடுத்து பியூர் வாட்டர் அண்டு ஐஸ் வந்து மெல்ட்டிங், இது எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குலிபிரியமாக இருக்கும். எதில் அப்படின்னா த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில். அடுத்து ஜீரோ கெல்வின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது என்ன சொல்கிறாங்க அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்களா. ஜீரோ கெல்வின் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அனதர் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க, செல்சியஸ் ஸ்கேல் ஆர் ஃபாரன்ஹீட், செல்சியஸ் ஸ்கேல் ஆர் ஃபாரன்ஹீட். இந்த செல்சியஸ் ஸ்கேல் வந்து எதில், செல்சியஸ் ஸ்கேல் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க, அதோட இமேஜ் தான் கீழே கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர், ஃபாரன்ஹீட் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேப் அது கிளினிக்கல் தெர்மோமீட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபாரன்ஹீட் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் எது மட்டும் தான் மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் மட்டும் தான், அதையும் கீழே நம்ம இமேஜில் கொடுத்துருக்கோம்.